2G வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் எழுந்துள்ளது. இது ஒரு பெரிய அளவில் சித்தரித்து பொய் கணக்குகளை எல்லாம் காட்டி இந்த வழக்கை திணித்தார்கள். ஆக அப்படிப்பட்ட அந்த வழக்கிலிருந்து அனைவருமே குற்றமற்றவர்கள் என்ற ஒரு தீர்ப்பு டெல்லியில் இருக்கக்கூடிய தனி நீதிமன்றத்தின் மூலமாக கிடைத்திருப்பது உள்ளபடிய மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இது மேல்முறையீட்டிற்கு ஒரு தகுதி வாய்ந்த ஒரு வழக்காக இருக்கின்றது. எனவே இது இறுதி தீர்ப்பல்ல, மேல்முறையீடு செய்யும் போது நிச்சயமாக ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இது பழிவாங்கப்பட்ட செயல் என்பது தெளிவாக தெரிகிறது. இதனால் காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மிகப்பெரிய இழப்பு இந்த வழக்கினால் ஏற்பட்டது. இப்பொழுது அது நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தின் தீர்ப்பை நீதிபதிகளின் கருத்துக்களுக்கு நாம் மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் அலசி ஆராய்ந்துதான் அதை சொல்லியிருக்கிறார்கள். அதை முழுவதுமாக என்ன என்று படித்துவிட்டு தான் சொல்ல முடியும். இன்று தீர்ப்பு வந்திருக்கிறது, அனைவரும் விடுதலை ஆகியிருக்கிறார்கள். அதற்கு பின்பு இந்த வழக்கு எப்படி போகிறது என்பதை நாம் பார்த்துத்தான் சொல்ல முடியும். 2G தீர்ப்பின் மூலம் திமுக மற்றும் காங்கிரஸ் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தியிருப்பது அம்பலமாகியிருப்பதாக அந்த கட்சியினர் கூறுகின்றனர். அதே நேரத்தில் இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்யப்படும் என நம்புவதாக அதிமுகவினர் தெரிவித்துள்ளனர். பொய் வழக்கு புனைந்தவர்கள் முகத்தில் கரிபூசி இருக்கிறது. திமுக மற்றும் திமுகவின் கூட்டணி கட்சிகளின் மீது செய்யப்பட்ட விமர்சனங்கள் மற்றும் களங்கம் இன்றைக்கு துடை தெரியப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க நிரபராதிகள், ஐயோ பாவம் அப்பாவில் என்று சொல்லி இவர்களை விடுதலை செய்யவில்லை. குற்றத்தை சிபிஐ சிறப்புற பணியாற்றி நிரூபிக்கவில்லை என்று சொல்லி சந்தேகத்தின் பயனை குற்றவாளிகளுக்கு கொடுத்துதான் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்துள்ளது. திருமதி கனிமொழியும் விடுதலை இருக்காங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. ராஜா அவர்கள் நான் எம்பியாக இருந்தப்போ மத்திய அமைச்சராக இருந்தவர் இப்போ பார்த்துருக்கோம். அவங்க திருமதி கனிமொழியை நான் பார்லிமெண்ட்லாம் பார்த்துருக்கேன். சரி, அவங்கள இன்னொரு எதிர்கட்சிங்கிறதுனாலே அவங்க ஜெயிலுக்கு போகணும்னு நினச்சோம்னா அது வந்து ஒரு நல்ல பண்பாடாக இருக்காது. ஜெயிச்சுட்டாங்க, வாழ்த்துக்கள். 1,00,000 கோடிக்கு மேலே ஊழல் நடந்ததாக சொல்லி சொல்லி பொய்யை சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நடத்தி பிஜேபி ஆட்சிக்கு வந்தது, மோடி பிரதமராக வந்தார், காங்கிரஸ் மேலே கலங்கம் சுமத்தினார்கள், கூட்டணி கட்சியான திமுக மீது கலங்கம் சுமத்தினார்கள். இந்த தீர்ப்பின் வாயிலாக அந்த கலங்கம் இன்றைக்கு துளை தெரியப்பட்டிருக்கிறது.